அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நன்றி. இந்த நன்றி நம்ம வாழும் பொழுது நமது நம்ம வாழ்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். ஆனா நம்ம நல்லா வாழ்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம சரியா யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய ஆசிரியர்கள். இன்னைக்கு தங்களுக்கு முன்னால நான் பல விஷயங்களை இந்த யூடியூப் வாயிலாக பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரிய பெருந்தகைகள் தான் காரணம். அவங்களுடைய எழுத்தை பார்த்தோம், அவங்களுடைய பேச்சை பார்த்தோம், அவங்களுடைய பாடத்தை பார்த்தும் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கு எழும்புறதுக்கு காரணமே அந்த ஆசிரிய பெருந்தகைகள் தான். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில என்னால் மறக்க முடியாத, எனக்கு நூற்றுக்கு 100% நல்லது நினைச்ச என்னுடைய ஒரு ஆசிரிய பெருந்தகை தான் ஹசரத்து மர்ஹூம் சைஃபுத்தீன் ரஷாதி ஹசரத். வாழ்க்கையில நீங்க எந்த தமிழகத்தை சேர்ந்த எந்த மாணவரை நீங்க பார்த்தாலும், செபிலூர் ரஷாதுல பெங்களூர்ல ஓதன மாணவர்களை பார்த்தாலும், அவங்க தமிழ்நாட்டுல ஓதி இருந்தாங்கன்னா அவங்க மனசுல ஒரு உஸ்தாதினுடைய இடம் அவ்வளவு ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அது சைஃபுத்தீன் தான். என்ன போல ஒரு சாதாரண மாணவனும் கூட அந்த செபிலூர் ரஷாதுங்கிற ஒரு பெரிய மதரசாவில் ஓதி அங்கிருந்த ரஷாதின்னு பட்டம் வாங்கறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சைஃபுத்தீன் தான் காரணம். ஏன்னா அது முழுக்க முழுக்க உருது சார்ந்த ஒரு மதரசா. ஏன்னா அது கர்நாடகாவில் இருக்கு, அங்கே முழுக்க முழுக்க உருது பேசப்படுது. அந்த சைடில் மதரசாவுக்குள்ளேயும் உருது தான். தமிழ் மட்டுமே தெரிஞ்ச மாணவர், நம்மளுக்கு உருது தெரியாது. அங்கே போய் ஒரு 5 வருஷம் ஓதி வெளியே வர்றதுக்கு யார் நம்மளுக்கு உந்துகோலாக இருப்பாங்க அப்படின்னா அங்கே ஒரு நபர் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதுக்கு எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கும் ஒரு உறுதுணையாக ஒரு பிம்பமாக இருந்தவர்கள் தான் சைஃபுத்தீன் அஸ்தம். மறக்கவே முடியாது, மறக்க கூடாது. ஹசரத் நமக்கு செய்த அந்த உபகாரங்களை வாழ்க்கையில மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. ஹசரத்தினுடைய ஒரு சில விஷயங்களை தங்கள்கிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன். அது உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு பயன்படும். வெறும் புகழ்ச்சிக்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, மாறாக இது வந்து உங்க வாழ்க்கையிலையும் இது பயன்படணும் அப்படிங்கிறக்காக வேண்டியும், அவங்கள பற்றின அந்த திக்ருல் ஹைர், நம்முடைய நாவல இருந்தும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக வேண்டியதான் இந்த உரை. இன்னைக்கு இதை கேட்கறதுக்கு அவங்க இல்லை, அவங்க வாழக்கூடிய காலங்கள் அவங்களோட ரொம்ப நெருக்கமா ஓதி முடிச்ச பின்னாடி என்னால இருக்க முடியல. ஆனா மனசுல அவ்வளவு ஹசரத்துடைய அன்பும் அவங்க நமக்கு செய்த அந்த உபகாரத்தினுடைய அந்த நன்றியும் மனதளவுல என்னைக்கும் நிறைஞ்சிருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு, மௌத்து வரைக்கும் இருக்கு. ஹசரத்தினுடைய அந்த விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஹசரத் பள்ளி மாசால தருவாங்க, தொழுதுட்டு வெளியில வந்து நிப்பாங்க. அந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாரும் அப்படியே ஹசரத்தை சூழ்ந்திருப்போம். சில சமயங்கள்ல ஹசரத் பேசுவாங்க, சில சமயங்கள்ல ஏதாவது வேலை இருந்தா ஹசரத் போயிருவாங்க. அதிகபட்சம் அதாவது 99% பேசுவாங்க. அப்படி ஒரு தடவை பேசும்பொழுது ஹசரத் நல்ல மூட்ல இருந்தாங்க, நாங்களாம் வெளியே நின்றுட்டு இருக்கோம். அப்ப நான் கேட்டேன் ஹசரத்திட்ட, நான் தான் கேட்டேன், ஹசரத் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஹசரத்தினுடைய தந்தையாரை பத்தி ஹசரத்துங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு காவல்துறையில ஒரு அதிகாரியா இருந்தவங்க, அதுக்கப்புறமா காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்னால, லஞ்சம் போன்ற விஷயங்கள்னால அவங்க வந்து அதுலேருந்து விலகி உழவர் சந்தையில தேங்காய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு ஹலாலான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தவங்க அவங்க தந்தையார். அவங்க ஹசரத்துங்கிட்ட சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில சிரமப்பட்டதையும் பேசியிருக்கிறாங்க ஹசரத். ஆனா இன்னைக்கு ஹசரத்துடைய நிலைமை என்ன, நான் ஹசரத்துல பேசும்போது நிலைமை என்ன, நல்லா இருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ், நல்ல குடும்பத்துல நல்ல அன்பா ரொம்ப சிறப்பா எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப நான் ஹசரத்துல கேட்டேன், ஹசரத் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னோடன ஹசரத் எப்பவுமே லைட்டா ஒரு ஜோக் அடிப்பாங்க, ஒரு நகைச்சுவையா ஏதாவது பேசுவாங்க. அப்படி சொன்னாங்க, ஒன்னும் செய்யாததான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் செய்யாதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஒன்று இருக்குப்பா இப்படிதான் சொன்னாங்க, ஒன்று இருக்குப்பா என்ன சொல்றது, நான் மனசளவில் நான் தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதியும் பண்ணலை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை. இந்த ஒன்று அல்லாஹ் நான் நல்லா வச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் மனதளவில் எனக்கு தெரியாம ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை, அல்லாஹ் மன்னிக்கணும். நான் தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதியும் நான் பண்ணலை, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை.
எனக்கு பிடிச்சிருந்தா நான் பேசுவேன், பிடிக்காட்டி நம்ம விலகி போற டைம் இவ்வளவுதான். நம்ம வந்து யாருக்கும் துரோகம் பண்றது கூட இருந்து குழி பறிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லப்பா அப்படின்னு அஜித் போற சொன்னோம். இது ஒன்று காரணமா இருக்கலாம். இதை பத்தி நான் பெரியவங்க யாரையோ யார்ட்டையோ ஒருத்தர் சொல்லும் போது இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லி அவங்க சிலாகிச்சு சொன்னாங்க. இது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம். இரண்டாவதாக ஒரு தடவை அஜித் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை ஹசரத் வாழ்வில் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சம்பந்தமாகவும் நிறைய சொல்லுவாங்க. என்ன இருக்கணும்னு சொல்லுவாங்க, இருக்கக்கூடாத விஷயங்கள் சிலதும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது ஒரு அசத் சொன்னாங்க, நல்ல துணி போடுவாங்க அசத்து எப்பயும் ட்ரெஸ் எல்லாம் அந்த துணிலாம் மாணவர்கள்ட்ட நீங்கள் கேட்டால் தெரியும், அந்த வெள்ளை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த துணி வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும், போடுற துணி நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்கறக்கே ஆசையா இருக்கு. அஜித்த பார்க்கும்போது நல்ல கம்பீரமான நடை நடப்பாங்க, நேரிய நடை இருக்கும், நடையும் சரி பேச்சும் சரி நேரிய பேச்சு நேரிய நடை தான் இருக்கும் அஜித்த. இப்ப அஜித்த ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்க இந்த ட்ரெஸ் அப்ப அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி புது பசங்க மாணவர்கள் அஜித்த பேசுவோம், நாங்க பேசுவோம் அஜித்த நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். அப்ப அஜித்த பேசும்போது அஜித் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது அஜித் சொன்னாங்க, இன்னைக்கு நான் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையை வச்சு நம்ம முடிவு செஞ்சு பேசிடக்கூடாது, யாரையும் நம்ம தாழ்வா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்கு அஜித் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா அவங்க தகப்பனார், அஜித்தினுடைய தகப்பனார் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த பள்ளிவாசல்ல அந்த பள்ளிவாசல் வேலைகள் சின்ன சின்ன வீடு பள்ளிவாசலுடைய வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க தகப்பனாரும் செய்வாங்க. அஜர்த்தவங்க சும்மா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த தலைவர் பள்ளிவாசலுடைய தலைவர் இருக்கார் அல்லவா, அந்த பள்ளிவாசலுடைய தலைவருடைய மகனும் அங்கதான் விளையாண்டுட்டு இருக்காப்புல. அப்ப வந்து அஜர்த்துடைய கையிலிருந்து ஏதோ தவறுபட்டு அந்த அந்த தலைவருடைய பையனுடைய சட்டையில பட்டுருச்சு, ஏதோ ஒரு போகாத ஒரு கரை மாதிரி பட்டுருச்சு. அப்படி பட்டோன்னே அஜித் அங்க பட்டோம் அப்படி நிக்கிறாங்களாம் சின்ன சின்ன பையன் அஜித், ஒரு 10-12 வயசு பையன். அப்ப அவரும் அதே வயசு தான். அப்ப அந்த தலைவர் கூப்பிட்டு சொன்னாரான், டேய் என்னடா நீ இப்படி கரை பண்ணிக்கிட்ட அப்படி அஜித்த பார்த்து பேசுறாரு சின்ன பையன் அஜித்தப்ப, நீ என்னப்பா இப்படி என்னடா இப்படி கரை பண்ணிக்கிட்ட, உன் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு சட்டையை நீ வாங்க முடியுமா, நீ வாழ்நாள் ஃபுல்லா போடுற விலையை விட சட்டை விலையை விட இந்த விலை அதிகம், இதோட சட்டையுடைய விலை அதிகம், நீ வாழ்நாள் ஃபுல்லா சட்டை போட்டீங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு நீ சட்டை போடுவியோ அதை விட இந்த ஒரு சட்டை விலை அதிகம், என் பையனுடைய ஒரு சட்டை விலை அதிகம், இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு சத்தம் போட்டுருக்கிறாரு. உடனே அவங்க தகப்பனார் வந்து பேசி கூட்டு போயிருக்காங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு, காலங்கள் அப்படி உருண்டோடுது, 15-20 வருடங்கள் ஆகுது. ஹசரத்துடைய ஒரு பெரிய குளம், பெரிய குளத்துல பயானுக்காக வேண்டி ஹசரத் சைஃபுதீன் ரஷாதி ஹசரத் அவங்க போறாங்க. சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் கண்ணியமா படைசூல போறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு பயானுக்காக வேண்டி போறாங்க. போனா அப்ப வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த ரினோவேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு கட்டிடத்துல, அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்ப அஜித் உள்ள நுழையும் பொழுது மேல இருந்து ஒரு பெயிண்ட் துளி வந்து அவங்க ஜுப்பால படுது. அப்போ அஜித் சொன்னாங்க, நான் இன்னைக்கு நான் போட்டிருந்த ஜுப்பாவினுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா மீட்ரு எத்தனையோ எவ்வளவு சொன்னாங்க, மீட்ரு வந்து 500 ரூபாய் என்னமோ, அதுக்கு மீட்ரே ரொம்ப விலை அதிகம். நான் சொல்றது இப்ப இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஜித் சொல்லும் போது சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்பவே அது நல்ல விலை அதிகம் தான். அந்த மாதிரி ஒரு மீட்ரு ஒரு ஜுப்பாவை நான் போட்டிருக்கிறேன், மேல இருந்து எனக்கு ஒரு பெயிண்ட் தூய் விழுகுது. உடனே பள்ளிவாசல்ல உள்ள மெம்பர்கள்லாம், ஏய் பார்த்து பண்ண மாட்டேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆச்சா வச்சான்னு சொல்லி அந்த பெயிண்டரை திட்டுறாங்க. நான் பரவாயில்ல விடுங்க விடுங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா படலை. எனக்கு எங்கிட்ட இருக்கிற பல ஜுப்பாக்கெல்லாம் ஒரு ஜுப்பா அது சொந்த ஒரு பட்டுருச்சு, அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணு உயர்த்தி நான் மேலே பார்த்தேன். பார்த்த அந்த பெயிண்டர் யாரா இருந்தாங்க, அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த பையன் யாருன்னா அந்த தலைவருடைய மகன் இருந்தாப்புல,
அடுத்து சின்ன வயசுல பற்றுச்சு, நீ வாழ்நாளெல்லாம் போடக்கூடிய அளவுக்கு கூட இந்த சட்டையினுடைய விலை வராதரான்னு சொன்னாங்கல்ல, அந்த தலைவருடைய மகன் தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அசத்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அல்லாஹ் பெருமையினுடைய அந்த வாசகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்பேற்பட்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய காலம் அந்த தலைவருடைய குடும்ப சூழ்நிலைகள் மாதிரி மாறி போய் கடைசியில் அவங்க என்ன ஆனாங்க, அந்த பெயிண்டரா அந்த பையனா மாறி போய் இன்னைக்கு அஜத்தினுடைய பெரிய விலை உள்ள ஒரு ஜுப்பால படுது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய இதா தெரியாம நல்லா காலத்தை மாற்றான். இது அஜத் எனக்கு சொன்ன ஆசை. இப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு நிலைமையை பொறுத்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கீழே உள்ளவங்க நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து தாழ்வா பேசிடக்கூடாது. ரொம்ப அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். யாருல எப்பயுமே அந்த மாதிரி ஒரு கட்டம் வருதுனாலே நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி எதுவும் நம்ம செய்யறோம், நல்லா இருக்கும்போது செய்யற எல்லாமே ஈஸியா படும் நமக்கு, நம்ம என்ன பண்ணிட்டோம் பெருசா அப்படின்னு படும். ஆனா அதுதான் வந்து நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிடும். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அஜத் அவங்க வாழ்க்கையில் நடந்ததாக எனக்கு சொன்ன ஒரு ரொம்ப பாடத்திற்குரிய ஒரு விஷயம். அதே போல அஜர்த்திட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் என்னன்னா, தமிழ் பற்று இருந்துச்சு அஜர்த்திட்ட. அந்த தமிழின் மீது கொண்ட அந்த பற்று, மதரசா அது வந்து முழுக்க முழுக்க உருது மொழியில் இயங்கக்கூடிய ஒரு மதரசா. அதுல தமிழ் மாணவர்கள்னு ஒரு கிளாஸ்ல ரெண்டு பேர் மூணு பேர் போனாங்க, அதிகபட்சம் அதிகபட்சம் நாலு பேர் வச்சுக்கலாமே, அவ்வளவுதான். வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க, உருதே தெரியாத மக்கள் நாங்கதான் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மதரசாவில பாடம் நடத்த நடத்த ஏதாவது நம்ம சந்தேகம் கேட்டுட்டோம்னா அது தமிழ்ல அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல மத்தவங்க எல்லாம் உருதுக்காரங்க இருக்கிறாங்க, நம்மள வந்து அங்க வந்து பொதுவா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தன்மை அப்படின்னு சொன்னா, அந்த கர்நாடக பசங்களா இருக்கட்டும், ஆந்திரா பசங்களா இருக்கட்டும், இப்ப தெலுங்கானான்னு மாறி இருச்சு, அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தமிழகத்துல இருந்து வர்றவங்கள கொஞ்சம் அவங்க வந்து இந்த மொழி வெறியும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு இங்க பாக்குறது இல்லை, தமிழகத்துல நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இங்க பாக்குறது. ஆனா அங்கிருந்து அந்த கர்நாடகா ஆந்திரா அப்படியே அந்த பீகார் சைடு அந்த நார்த் இந்தியா இந்த சைடுகள் ஃபுல்லாவுமே எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அவங்க எல்லாத்துட்டையுமே கொஞ்சம் மொழி வெறியும் கொஞ்சம் அதிகம்தான். அது யாரா இருந்தாலும் சரி, மாணவர்கள் இல்லை ஆசிரியர்கள்ட்டையுமே அந்த மொழிவெறியை நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உட்காந்துக்கிட்டு அசரத் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்ல தான் பேசுவாங்க தமிழக மாணவர்கள்ட்ட, அசத்து தமிழ்ல தான் பேசுவாங்க. அதுல அவ்வளவு அதுல வந்து தமிழ் மீது அவங்களுக்கு கொண்டிருந்த அந்த பற்று, அசத்தினுடைய இடத்துல எப்பயும் தமிழ் புக்கு இருக்கும். அந்த நாங்கெல்லாம் தமிழ் புக்கை இந்த வரக்கூடிய மணர்லூதாவா இருக்கட்டும், சமரசம், சமநிலை சமுதாயம், இந்த மாதிரி எல்லா நர்கீசு எல்லா புத்தகத்தையும் அஜத்தினுடைய இடத்துல இருந்தான் நாங்கள் படிப்போம். அஜித்து படிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, அஜித் இடத்துல இருந்து அங்காம எடுத்துருவோம், புத்தகத்தை மட்டும் எடுத்துருவோம், எடுத்துட்டு படிச்சுட்டு திருப்பி வச்சிடணும். அஜித்துக்கு தெரியும் பசங்க எடுக்கிறாங்க படிக்கிறாங்கன்னு தெரியும். இதுதான் சரி, மாத இதழ் தான் அஜித்துக்கு, எல்லா மாத இதழும் வரும், அஜித்து விட்டுருவாங்க. நம்ம வைக்காம போயிட்டோம்னா அஜித்துக்கு விட்டுருவாங்க, கூப்பிட்டு இப்ப எடுத்தியாப்பா, ஆமா அஜித் எடுத்தேன், இது இனிமே எடுக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வைக்கல அப்படிங்கறதுனால கரெக்டா வச்சிடணும், திருப்பி எடுத்து படிப்போம், அஜித் ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி தமிழ் பற்று அஜித்துட்டு ரொம்ப அதிகம், ரொம்ப நயத்தோடு தமிழை பேசக்கூடியவங்க. நீ அஜித்துடைய பயன்லாம் கேட்டிருந்தா தெரியும், ரொம்ப நயத்தோடு தமிழ பேசக்கூடியவங்க. தமிழ்ல வந்து பேசுறத என்னைக்கும் ஒரு வேற்று மாநிலத்துல இருந்தாலும் அது ஒரு தமிழை வந்து அதிகமா விரும்பாத மக்களுக்கு மத்தியிலையும் கூட ஒரு ரெண்டு மூணு மாணவர்களுக்கு அவங்க 40 பேர் உட்காந்துருப்பாங்க, அஜித் அங்க தமிழ்ல பேசுவாங்க, அவனுக்கு தமிழ் தானே தெரியும், அவனுடைய தாய்மொழியில சொன்னாதானே அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அஜித் தமிழ்ல பேசுவாங்க. இது தமிழ் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பற்றை விளக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு அவங்க அந்த போதிச்சனாலதான் நாங்க அடுத்த ஒரு கட்டத்துக்கு உருவாகும் பொழுது அதே தமிழுடைய அந்த பற்று எங்களுக்கு இருந்துச்சு. தமிழை படிக்கணும், தமிழக புத்தகங்களை வாசிக்கிறது, இந்த பழக்கங்கள் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க எங்களுக்கு ஊட்டினனாலதான் அது ஏற்பட்டுச்சு. அதை செயல் மூலமாக ஊட்டினாங்க, வார்த்தைகள்ல சொல்லல, செயல் மூலமாக அதை அவங்க ஊட்டினாங்க. அவங்க இடத்துல எப்பயும் தமிழ் புத்தகம் இருக்கும், அவங்க தமிழ் புத்தகம் 2 புத்தகம் அசத்து எழுதியிருக்கிறாங்க, அசத்தியம் அழிந்தே தீரும்னு சொல்லி. நான் அசத்தினுடைய அசத்தியம் அழிந்தே தீரும் 2வது பாட்டுக்கு முழுக்க முழுக்க அதை அசத்தினுடைய அந்த கிதாபை வடிவமைச்சதுல என்னுடைய ஒரு சிறு பங்கும் அதுல உண்டு. அதே மாதிரி ஹசரத் அவங்க உடல்நிலையிலையும் சரி நல்ல கவனம் வச்சிருந்தாங்க, மற்றவர்களுடைய உடல்நிலையிலையும் கவனம் வைக்கும்படி சொல்லுவாங்க. ஒரு தடவை அசத்தினுடைய வீட்டில் கீழே இருந்து மேலே பொருட்கள்லாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ நானும் என்னுடைய நண்பர்கள்
சிலரும் அங்க வேலைக்காக வேண்டி போயிருந்தோம். அப்ப அது ஒரு பெரிய பீரோ, அந்த பீரோ கீழே இருந்து பிடிக்கும் பொழுது கீழே பிடிக்கணும் மேலே போயிடுவாங்க. யதார்த்தமா அப்படியே இந்த பீரோவில் மேலே தூக்கும் போது என்ன ஆயிடுச்சு, கீழே ஒரு ஆள் நான் மட்டும் நின்றுட்டேன், மேலே மற்றவங்கெல்லாம் சிக்கிட்டாங்க, அந்த படியில் வரவும் முடியல. சிக்கணுன்னு ஒரு ஆள் நல்ல வெயிட்டான பீரோ, ரொம்ப ரொம்ப எஃபர்ட் கொடுத்து தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அசுத்து ரொம்ப பயந்தாங்க. எப்போ கீழே தான் வச்சாச்சு, மேலே கொண்டு போயாச்சு, வச்சாச்சு, லைட்டாக என்னமோ 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 என் கையில் ஏதோ ஒரு வரசன மாதிரி ஆயிடுச்சுனேன். அந்த சமயத்தில் அஜித் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே பாருப்பா வேலை செய்யணும், ஆனால் உடலுக்கும் உயிருக்கும் உடமைக்கும் எந்த ஆபத்தும் வராமல் வேலை செய்யணும். வேலை அஜித்துக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய உடம்புல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம், எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமா? உடம்புக்கும் உயிருக்கும் உடமைக்கும் எந்த ஆபத்தும் வராம வேலை செய்யறது தான் சரியான வேலை அப்படின்னு சொல்லி ஹசரத்தை தடவை சொன்னாங்க. அதே போல ஹசரத்துடைய அந்த வாழ்க்கையில நான் நெருங்கி பார்த்த விதத்துல ஒரு தடவை எங்க குடும்பத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுருச்சு. நான் மனசுல ஓதிக்கிட்டு இருந்தேன், இங்க பெரிய சிரமம் குடும்பத்துல. இப்ப நான் ஹசரத்துட்ட நான் சொல்றேன், ஹசரத்து ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றேன். ஹசரத்து துவா செய்யறாங்க, அதுக்கு துவாவுக்கு பிறகு அந்த சிரமம் லேசா. அப்போ நான் அஜித்திட்ட போய் நான் என்ன செஞ்சேன், அதை வந்து சந்தோஷத்தோடு நான் சொன்னேன், அஜித்திட்ட இதில் லேசாக ஆயிடுச்சு, உங்கள் துவா பறக்கத்தில் ரொம்ப ஜிசாக்கில்லா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னப்பா இதுக்கு போய் அன்னைக்கு போய் அழுதுகிட்டு, எதுக்குப்பா அப்படிலாம் அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொன்னாங்க. என்ன அஜித்தினுடைய தன்மையை பற்றி சொன்னாங்க, எங்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை நான் விற்றாலும் வித்துருவேன், அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி நான் வித்துருவேன், ஆனால் கடை வாங்க மாட்டேன். அவங்களுடைய அந்த லைஃபினுடைய அந்த ஃபார்முலாவிலேருந்து ஒரு ஃபார்முலாவா அது சொன்னாங்க, எனக்கு கடை வாங்குறத பிடிக்காது, நான் ஏதாவது ஒன்று வித்தாலும் வித்துருவேன், அது என்னவா இருந்தாலும் சரி, அது நகையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் வித்தா கூட வித்துருவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், கடை வாங்கி ஒரு வட்டிக்கு ஒரு கடை வாங்குறது, ஒரு மற்றவங்கள்ட்ட ஒரு கடை வாங்குறது, கடை வாங்கி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கையில இருந்தா அதை வச்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, என்ன இருக்கோ அதை நம்ம இது பண்றோமே தவிர அந்த அடகு வைக்கிறது, கடை வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது இந்த வேலையே ஆகாதுப்பா அப்படின்னு அஜித் சொன்னாங்க. இது அப்போ எனக்கு புரியல, ஏன் அஜித் சொல்றாங்க, அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அந்த நகையை கொண்டு போய் நம்ம அடமான வச்சோம்னாலும் அந்த நகை என்னைக்கு திரும்பி வர்றதே இல்லைங்க, திரும்பி வராது. ஒரு ஒரு கடன் வாங்குறோம், அந்த கடனை நம்மளால இன்னொரு பொருளை அழிக்காம அந்த கடனை முடிக்க முடியுதான்னு பார்த்தா அப்படி முடிக்க முடியறதே இல்லை. பெரும்பெரும் நபர்கள் அதை செய்யலாம், ஒரு நார்மல் லைஃப் வாழக்கூடியவங்க, ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களாம் என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு நகையை அடமானம் வைக்கிறது, பேங்க்ல போய் லோன் வாங்கிறது, அந்த இதை ஏதோ ஒரு வீட்டை லோன்ல வைக்கிறது, இந்த மாதிரி செஞ்சு நம்ம நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லோனை அடைச்சிடலாம், அந்த நகையை திருப்பிடலான்னு நினைக்கிறவங்க கனவு மட்டும்தான் காண முடியுது, அந்த நகை மூழ்கித்தான் போகுது, அல்லது இல்லாட்டி நம்ம இன்னொரு பொருளை விற்று தான் இந்த பொருளை காப்பாற்ற முடியுது, இன்னொரு கடனை வாங்கி தான் அந்த நகையை காப்பாற்றணும், அப்புறம் இந்த நகையை வச்சு மறுபடியும் அந்த கடனை கட்டணும், இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இதை அஜர்த்திட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அப்போ அவங்க சொல்லும் போது எனக்கு புரியல, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும்பொழுது இதை நினச்சி பார்த்துருந்துருக்கேன், அவங்க எவ்வளோ உண்மையான வாசகத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் உலமாக்களுக்கு தெரியும், தௌதீஹல தல்வீஹிங்கிற ஒரு கிதாப் இருக்கு, அந்த கிதாபை நீங்கள் நடத்துறதே சிரமம், படிக்கிறது தூரம், நடக்கிறதே ரொம்ப நுட்பமான கிதாப், வாசகத்துக்கு வாசகம் அந்த கிதாபினுடைய ஆசிரியர் தன்மையை மாற்றுவார், ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வருவார், இன்னொரு மாதிரி அடுத்த வாசகத்தை அவர் மாற்றி சொல்லுவார், அதை நம்ம புரிஞ்சு பாடம் நடத்தணும். அதை வந்து அதுக்கு எப்படி நடத்துவாங்க, லட்டு மாதிரி நடத்துவாங்க. இந்த பாடத்தை தௌதிகல தல்வியை நடத்தக்கூடிய உஸ்தாதமார்களுக்கு தெரியும், அதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி நஃபாயிசுல் இருத்தம் யாங்கிற கிதாபை அஜித் அப்படியே நம்ம அல்வா மாதிரி ஊட்டி விடுவாங்க, சாதாரணமாக நடத்துவாங்க, நமக்கும் சரி இல்லை அது லேசான கிதாபு தான் அப்படின்னு தெரியும். பாடம் படிக்கும் போது கொண்டு போய் ரூம்ல திறந்து வச்சு உட்கார்ந்தா தான், என்னடா ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொன்றும் இப்படி இருக்க, அஜித்து சாதாரணமா அதை சொன்னாங்களே அப்படின்னு அஜித்துடைய பாடமும் அவ்வளோ அற்புதமா விளங்கும். அவங்களுடைய இந்த பாட திறமை, அவங்க நம்மளுக்கு பாடம் நடத்தும் போது நம்ம கவனிச்சது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்களுடைய இந்த பாடம் இன்னொரு அந்த மாதிரி ஒரு சைஃபுத்தீன் ரஷாதி உருவாகிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு கல்வி கடல் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருச்சு, ஒரு கல்வியினுடைய ஒரு பெட்டகம், ஒரு கல்வியினுடைய கடல் நம்மளை விட்டு போயிருச்சு. அவ்வளவு அறிவாளி புத்திசாலி
பாடத்துல அவ்வளவு திறமையானவங்க, கடைசி காலம் வரைக்கும் அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க பாடம் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்டியமாக ஒரு உஸ்தாதாக இருந்து இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அதே போல அசரத்தினுடைய ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். என்னன்னா, அஜரத்திட்டு இருந்த அந்த குனியாத தன்மை, எந்த பணக்காரங்களுக்கும் அஜரத் குனிய மாட்டான். என் கண்ணால நான் பார்த்துருக்கேன், எப்பேற்பட்ட பணக்காரனாதனால அவன் இறந்துட்டு போவான், அஜரத் குனிய மாட்டான். அவங்க அவங்களுடைய லெவல்ல இருந்தான் பேசுவாங்க, எல்லாத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஏழைக்கு ஒரு மாதிரி பேசுறது, பணக்காரன்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, இதுக்கு வேலையில் அஜித், எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு பெரும்பெரும் பணக்காரங்களுடைய தொடர்பு கிடையாது. எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை அஜித்தை பாக்குறதுக்குன்னு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அப்ப அஜித் என்னையும் இன்னொரு மதரசாவில் வந்தக்கூடிய இன்னொரு மாணவர், ரெண்டு பேர் தான், உங்க ரெண்டு பேரும் தமிழ், அதனால எங்களையும் தமிழர்களை அஜித் நியமிச்சு இவங்களுக்கு வந்து நீங்க டிக்கெட் பஸ் டிக்கெட் எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு அஜித் அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் அஜித் வீட்டில் சாப்பிட்டாங்க, இங்கேயும் அவங்க ரெண்டு நாள் தங்கினாங்க. இங்கே அவங்க சாப்பிட்ட எல்லா செலவையும் அஜித் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே நடந்துச்சு. அவங்களுக்கு போய் நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டுலாம் வந்தோம். நான் அஜித்திட்ட கேட்டேன், ரெண்டு நாள் சென்று அவங்களாம் போன பிள்ளை அஜித் நான் கேட்டேன், அஜித் யார் என்ன அஜித் இவ்வளோ தூரம் வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு, ஒன்றும் இல்லைப்பா அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, அஜித் நாங்கள் பெங்களூர் வர்றோம், உங்களை பார்க்க வர்றோம்னு சொன்னாங்க, வாங்கன்னு சொன்னேன். இங்கே வந்தாங்க, ரெண்டு மூணு மசாயில் எங்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் என்ன பார்க்கறதுக்குன்னு வந்துட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நான் கண்ணியப்படுத்தினேன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து அஜித்து எந்த விதமான ஒரு பிரதிபகாரமும் எதிர்பார்க்கல, வந்து அவங்களை அஜித்து கண்ணியப்படுத்தினாங்க. இதை இன்னொரு சம்பவமும் நான் பார்த்துருக்கேன். தமிழகத்தினுடைய பெரும்பெரும் உலமாக்கள், எல்லா ஏகதேச உலமாக்களுக்கு அறிமுகமான இரண்டு உமராக்கள் இருக்கிறாங்க. 50வது சபீல் ரஷாதினுடைய பொன் விழா, 50வது ஆண்டு விழாவை ரொம்ப விமர்சையாக நடத்தினாங்க. உலகத்தினுடைய பெரும்பெரும் நபர்கள் வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்டா அப்ப இருந்த ஜனாதிபதி வந்திருந்தார், துணை ஜனாதிபதி வந்திருந்தார், அப்ப இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்தார், அவர் சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, மதரசா முழுக்க பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு, துணை ஜனாதிபதி வந்திருந்தார். ரொம்ப விமர்சையாக நடந்த ஒரு 50வது ஆண்டு விழாவினுடைய இது. இந்த பெரும்பெரும் பணக்காரங்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டு நபர்களும் வந்திருந்தாங்க. அஜித்தை பார்க்கறக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. அப்போ அஜித் அவங்கள்ட்ட உட்கார வச்சாங்க, நான் தான் அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசினாங்க, அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அஜித்தை சந்தித்ததுக்கும் மற்ற அறிஞர்கள் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, அந்த ரெண்டு பேர் தான் பேசுவாங்க, அறிஞர்கள் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க பெரிய ஆட்கள். அப்படிப்பட்ட ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்தாங்க, அஜித்தை பார்த்தாங்க, அஜித் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு. ஒரு சராசரியான ஒரு நபர் எப்படி சந்திப்பாங்க ஒருத்தரை, அப்படித்தான் அஜித் அவங்களை சந்திச்சாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எந்த விதமான ஒரு பயங்கரமான ஒரு குனிதல் இதெல்லாம் இல்லை. ஏன்னா மற்றவர்களும் அவங்க ரெண்டு பேரை சந்திக்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க யாரும் அப்படி சந்திக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரை. ரொம்ப மரியாதை கொடுத்து, ஏன்னா அவங்க நிறையா அறிஞர்களுக்கு ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குற நபர்கள் அவங்க. அப்போ அந்தளவுக்கு பெரிய இடத்துல இருக்கிறவங்கள மற்றவர்கள் சந்திச்சதுக்கும் அஜித் சந்திச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு பணக்காரங்க அஜித்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ நான் அஜித்தில் கேட்டேன், அஜித் நிறைய பேர் அவங்கள பார்த்து நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எல்லாருமே அப்படியே ரொம்ப பணிவோட ரொம்ப கண்ணியப்படுத்தி உட்கார்ந்து பேசுவாங்க, நீங்க சாதாரணமா வந்தாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்க, நீங்க ஒரு 5 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்களா அஜித், அவங்களா அனுப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு. ஆமாப்பா, எல்லாருமே அத்தனை அவங்களும், நம்ம இந்த பணக்காரங்களுக்கு குனிகிற பழக்கம் நம்மள்ட்ட இல்லப்பா அப்படின்னு அஜித்த சொன்னாங்க. இப்படிதான் சொன்னாங்க, பணக்காரங்கள்ட்ட குனிகிற பழக்கம் நம்மள்ட்ட இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படித்தான் இருந்தாங்க, யாருக்கு முன்னாடியும் குனிஞ்சது நான் பார்த்தது இல்லை, அவங்க அப்படி இருந்திருக்க வாய்ப்பும் இல்லை, அஜித்துடைய இயற்கையாக அது இல்லை, யாருக்கு முன்னாடி அஜித்து குனிஞ்சது இல்லை. அது மட்டும் இல்லை, அஜித்துக்கு ஹாதிமா, இப்போ நம்மலாம் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க, அங்கே உருதுக்காரங்களையுமே அஜித்துக்கு ஹாதிமா சில பேர் இருந்தாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாம் அஜித்துக்கு ஹாதிமா இருப்பாங்க, அஜித்துக்கு பணிவிடை செய்கிற மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பார்த்தா அஜித்து மாதிரியே குனியாத தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஒரு ஹாதிமா பணிபடையாளராக இருக்கிறவங்க அஜித் முன்னாடி குனிஞ்சுக்கிட்டு எப்படி, அதெல்லாம் அஜித்துக்கு பிடிக்காது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, குனியெல்லாம் கூடாது, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், நேராக பேசணும், அப்படிதான் அஜித்துக்கு பிடிக்கும். இந்த மாணவ சில பேர் ரொம்ப கண்ணியம் ரொம்ப குனிஞ்சு இருக்கிற மாணவர்களை அஜித்துக்கு பிடிக்காது, அது அஜித்தை வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை. நேராக பார்க்கணும், நேராக பேச வேண்டியதானே என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அஜித்து நேர்மை உங்கள்கிட்ட தான் நீ ஏப்பா குனிக்கிறேன் அப்படின்னு அஜித்து கேட்பாங்க.
இப்ப இது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்கள் அஸ்தில இருந்துச்சு. ரொம்ப இபாதத்திலையும் கவனமா இருந்தாங்க, வாழ்க்கையெல்லாம் அவங்க ரொம்ப இபாதத்துல கவனமா இருந்தாங்க. அஸ்தோடைய கடைசி காலங்கள்ல 5 நேரமும் அஸ்த் வந்து மதரசாவிலேயே தொழுதுருக்குறாங்க. ஆனா அஸ்தனுடைய வீடு மாசா வந்து கொஞ்சம் தூரம், மதரசாவுக்கு வந்து 5 நேரமும் அவங்க தொழுகக்குள்ள மாணவர்களோடு ரொம்ப நெருக்கமா இருக்க, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் இருந்த வரைக்கும் அஸ்த் கூட நான் பார்த்த வரைக்கும் உண்டான விஷயங்கள்ல இருந்து ரொம்ப சிலதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப மிகப்பெரிய ஒரு கல்வி ஆசான், மிகப்பெரிய ஒரு நேர்மையாளர். ஒரு இந்த உலகத்துல தனக்கான ஒரு பெரும் பங்கை பூர்த்தி செஞ்சுட்டு போன ஒரு சாதனையாளர் ஹசரத் மர்ஹூம் அல்ஹாஜ் சைஃபுத்தீன் ரஷாதி ஹசரத் அவர். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹசரத்தினுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹசரத்தினுடைய இருப்பிடத்தை சுவனமாக்குவானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விலாசமாக்குவானாக. அவர்கள் கொடுத்து சென்ற இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் கபூல் செய்து அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவானாக. சுவனத்தினுடைய உயர்ந்த தரஜாக்கள் அல்லாஹ் அவர்களை வைத்திருள் புரிவானாக. அவர்களுடைய பெற்றோர்களை மன்னிப்பானாக. அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய வாரிசுகளுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்வை அமைத்து தருவானாக. ஹசரத்தை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களுக்கு, ஹசரத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய துணைவியாரும் வஃபாத் ஆயிட்டாங்க, அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வழங்குவானாக. அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சபர் ஜமீலை தருவானாக. ஹசரத்துடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் நல்வாழ்வை அமைத்து கொடுப்பானாக. அமீன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்.